வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷிஸ் இன்ஃபோ. நான் ரிஷி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேட்டு 28 மே 2019. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஷேர் பண்ண போகிற ஒரு அப்ளிகேஷனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டர். ஓகேங்களா? ஸோ பெரும்பாலும் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் பார்ப்போம். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, மெனிப்புலேட்டடாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வேறு ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பீங்க, ஆனால் அங்கே வேறு ஒரு விஷயம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா வகையிலையும் வந்துட்டு ஒரு காலை ரெக்கார்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது சேஃப் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார இருக்கிற பேச்சுவார்த்தைகள், அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லை வேறு என் ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது வேறு ஒரு அது கொட்டேஷன்ஸ் பிஸ்னஸஸ் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஒரு சேஃபோ ஒரு செக்யூர்ட்டு இல்லை, நீங்கள் இப்போ சொல்லியிருந்திருப்பீங்க இது தான் கொட்டேஷன், இந்த கொட்டேஷனோட விலை இது தான் அதோட விலை அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 போட்டிருக்கீங்கன்னா, இல்லையே நீங்கள் அங்கே அன்றைக்கி வந்துட்டு கொட்டேஷன் மாற்றில சொன்னீங்க, நீங்கள் அன்றைக்கி வெறும் 9,000 தானே சொன்னீங்க, அந்த மாதிரி சொல்லி சில வாக்குவாதங்கள் வரதுக்கு ஆகியமான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வேர்பலாக சொல்லப்படுற எந்த ஒரு விஷயமும் நாளப்பு நாளாக மேனிப்புலேட்டடாக ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற ஒரு கால் ரெக்கார்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோகோ இருக்கு பாருங்க, லெட்ஸ் கோ டு பிளே ஸ்டோர். அப்போ பிளே ஸ்டோருக்கு போயிட்டு நீங்கள் கால் ரெக்கார்டிங் அப்படின்னு மட்டும் தட்டினீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதில் நம்ம உபயோகப்பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற ஒரு ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப், இந்த இன்ஸ்டால்ட்னு காட்டுதில் இதுதான். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கால் ரெக்கார்டர் ஆட்டோமேட்டிக்குன்னு சொல்லி இந்த சாம்ப கலரில் இருக்கல இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம், பட் இட் டசன்ட் சாட்டிஸ்ஃபை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கால் ரெக்கார்டர் இருக்கல, இந்த ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டர் இப்போ நான் காட்டினதில் வந்துட்டு இன்னொரு ஸ்பேக் இருக்குது, அதாவது வந்து ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம 24 வழி 99 காசு கட்டணும். ஸோ அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, சரிங்களா? ஸோ ஒரு மினிமைஸ்டாக ஒரு நல்ல ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்டிங் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கால் ரெக்கார்டிங்கை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ திஸ் ஒன் வி ட்ரைட்ல அந்த காலோட இப்போ லெட்ஸ் ஏல இப்போ இதை கிளிக் பண்ணுறோம். சாரி, ஓகே இப்படி தான் இருக்கும். ஸோ 46 மினிட்க்கு ஓகே ஒரு டெஸ்டிங் செஞ்சோம், அதில் 2 நிமிஷம் 48 செகண்டுக்கு வந்து ஒரு நபர்கிட்ட நான் பேசினேன். ஸோ அந்த வகையில் அந்த காலோட குவாலிட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி வெரி குட், வெரி நைஸ். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் போய் பார்க்கலாம், இங்கே சேஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இன்பாக்ஸில் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ த கால் ரெக்கார்டிங் இஸ் சேஃப்ட் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் சேவ் பண்ணலன்னா அது சேவ் பண்ணாமல் இதே இந்த இன்பாக்ஸில் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் எந்த விதமான பேமெண்டும் கட்டணுன்னு ஒரு நிபந்தனை கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ, இட்ஸ் அவைலபிள், அதாவது ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு எது எது நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து ஃப்ரீ ஆப்பு, இது எந்த விதமான ஹார்ம் கிடையாது. நீங்கள் வந்து செக் பண்ணலாம் இந்த கால் ரெக்கார்டிங் வந்து இது உபயோகமாக இருக்கா இது இல்லையா, இது ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் ஓகேயா, நம்மளோட டிலே டைம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் செட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கால் ரெக்கார்டிங் நம்ம பார்த்த வரைக்கும் இட்ஸ் வெரி குட். ஸோ இன்னொரு விஷயம், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும்னு நம்ம சொல்லலை. பிஸ்னஸ் இல்லைன்னா சில கொடுக்கல் வாங்கல், சில அக்ரிமெண்ட் டேர்ம்ஸு, அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சேல, இப்போ நான் ஃபோன் பண்ணி ஒரு இடத்துல ஒரு லோரி புக் பண்ணுறேன், அவங்க என்கிட்ட பேச்சில் சொல்கிறாங்க 150 வழிதான்ட்டுன்னு, தென் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்தோன்னே என்கிட்ட வந்து கூட டிமாண்ட் பண்ணுறாங்க, இல்லை நான் அது சொல்லி நான் இது சொல்லுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்க போகிறதா இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட கால் ரெக்கார்டிங் இல்லைனா நம்ம அதையும் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ கால் ரெக்கார்டிங் இந்த மாதிரி சர்டன் விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறத கூட நீங்கள் இங்கே செட் பண்ணி வைக்கலாம், கால் டு நாட் டு ரெக்கார்ட் அப்படின்ட்டுன்னு. ஓகே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருந்து செட்டிங் மூட் தட்டிட்டு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் மூட் சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கான்டாக்ட் டு இக்னோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதை நீங்கள் தட்டியிருக்கணும். இந்த ரெக்கார்ட் கான்டாக்ட் கால் ரெக்கார்ட்ஸ் வித் யோர் கான்டாக்ட்ஸ் அப்படி இருக்குல்ல, அதை நீங்கள் ஓகே தட்டணும். இதை நீங்கள் ஓகேன்னு தட்டி வச்சுருக்கணும். ஓகே, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கீழே கான்டாக்ட் டு இக்னோர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இந்த இடம் இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோன் புக் வந்துடும், சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவை, அதாவது ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, ரெக்கார்ட் பண்ண தேவை இல்லைன்ற கான்டாக்ட் லிஸ்ட்லாம் நீங்கள் அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ரெக்கார்ட் பண்ணாது, சரிங்களா?
ஸோ அதை தவிர்த்து நீங்கள் எந்தெந்த ரெக்கார்ட்லாம் எந்தெந்த லிஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது, சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் போடணும் எதுவுமே அவசியம் கிடையாது. இட் ஜஸ்ட் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியதான். குறிப்பிட்ட விஷயங்களுக்கு, அதாவது நல்ல விஷயங்களுக்கு, உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு இந்த மாதிரி கால் ரெக்கார்டிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கால் ரெக்கார்டிங்கை பற்றி மட்டும்தான், ஏன்னா நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா இது தான் த பெஸ்ட். ஓகே, ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டால் நீங்கள் கொஞ்சம் ப்ளே அரவுண்ட் பண்ணுங்கள், அதாவது எந்தெந்த குறிப்பிட்ட பட்டன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு டெஸ்டிங் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களா இல்லை இக்னோர் பண்ண போகிறீங்களான்றது உங்களோட விஷ். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.